ஹலோ ட்ரேடர்ஸ், நான் விடி. ஸோ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபினிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அண்ட் தென் வந்து ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் எனி பேட்டர்ன்ஸ் ஆர் மேஜர் சப்போர்ட் என்ன பிரேக் ஆக போகுது. ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஒன் ஜஸ்ட் 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டர்டே கொடுத்த அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகிட்டு நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். இந்த ப்ளூ லைன் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு சடனாக ஒரு ஃபால், ஓகேங்களா. ஸோ மார்னிங்கில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஸோ சம் நமக்கு வந்து நிறைய வந்து ஸ்டாப்ல ஹிட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் யாராவது ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கேல்பிங் மாதிரி நிறைய ட்ரேட் பண்ணால் நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துடும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தப்பான ஒரு கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து அதுக்கு தனியான நாலேஜ் வேணும், ரொம்ப பொறுமை வேணும், இமோஷனல்ஸ் கண்ட்ரோல் நிறைய வேணும், நிறைய மணி வேணும் அதுக்கெல்லாம், ஓகேங்களா. நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ண கண்டிப்பாக பெரிய பெரிய லாசஸ் தான் பண்ணுவீங்க, சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 entry அதிகம் தான், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி. ஸோ ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்காகவோ அல்லது அதுலேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது நீங்கள் அகெயின் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 3 trade 4 tradeலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ரேஞ்சிலலாம் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அகெயின் அகெயின் ஸ்டாப்ல ஹிட் ஆகிட்டு தான் இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ ஒருவேளை இங்கேருந்து வெயிட் பண்ணாலும் திரும்பவும் ஸ்டாப்ல ஹிட் ஆக தான் செய்யும், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், கரெக்டான இடத்துல என்ட்ரி, இந்த மாதிரி பாதியில் போய் என்ட்ரி எடுக்கிறது, பாதி பொசிஷன்ஸில் போய் என்ட்ரி எடுக்கிறது, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கான டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ வந்து கமிங் சண்டே வந்து நான் போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற, நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, எப்பயுமே நம்ம கொடுக்குற அனாலிசிஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றதுனால உங்களோட அனாலிசிஸோட சேர்த்து பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை மார்னிங் இந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து இந்த ரேஞ்சை உடைக்காது. பிகாஸ் நிறைய கேண்டில்ஸ் வந்து 5 minutesல நிறைய ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல வந்து சூப்பரான ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, நேற்று கூட ஒருத்தர் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, எந்த இடத்துல என்ட்ரி என்ட்ரி எடுக்குதுன்னே தெரியல, நீங்கள் மட்டும் இங்கே ஒரு லைன் லைனாக போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு தெளிவான வீடியோ வந்து கமிங் சண்டே நான் போடுறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் கமெண்ட்ஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நாம் நாளைக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ சூப்பரான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் என்ட்ரி எனக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து அகெயின் கண்டினியூஸாக வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து 15 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு முடியும். மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு தெரியல. மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு நான் எப்படி பார்க்கணுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த சப்போர்ட்லலாம் மார்க்கெட் என்னச்சு சப்போர்ட் எடுத்து எடுத்து மேலே போச்சு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சுன்னா அகெயின் ஃபாலோ ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் எடுக்கும், திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் எடுக்கும், திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இப்போ சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் இப்போ கரண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சில் ஒரு கன்சால்டேஷன்ஸ் ஆகுது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பிகாஸ் இந்த 23,500 ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் 23,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒருவேளை நமக்கு நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன அப் கொடுக்குற மாதிரி கொடுத்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு நம்பிடாதீங்க, ஓகேங்களா. ஏன்னா இங்கேருந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆக தான் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ மார்க்கெட் இன்னமும் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பலை அப்படின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. எப்போ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த 24,000 நேரம் நீ லைன் போடுங்க தெரியும், இந்த 24,000 எப்போ பிரேக் பண்ணதோ அப்போதான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸே கிரியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டாக எனக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியல, எனக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே தெரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமிங் சண்டே வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.
ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ஹவலி டைம் ஃப்ரேம்ல நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க நினைச்சிருக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம அனாலிசிஸ் பார்த்துருக்கலாமே, வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். பட் வந்து அது கரெக்டான முறையான ஒரு அனாலிசிஸ் கிடையாது. பிகாஸ் நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியாம நீங்க வந்து ட்ரேட் பண்றது நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் வியூ கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மேஜர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போனாலுமே நீங்க வந்து பெரிய லெவல் லாட்ஸோ இல்லை பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி என்ட்ரீஸில் நீ உன் மைண்டு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது கரண்ட் மார்க்கெட் வந்து ஒரு 23,560 கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஃபண்டமெண்டலாக என்ன சொல்லுது, 23,600 இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ மேஜர் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000 இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கு, நமக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸும் அதிகமாக நமக்கு வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 23,500 ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,000 அப்படிங்கிறது நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுறது கஷ்டம், 23,000 பிரேக் பண்ணுறது நாளைக்கான மார்க்கெட்டில் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இதுவே நியர் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 23,000 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், நமக்கு வந்து 24,000 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அப்போ நம்ம டெக்னிக்கல் வியூவும் கரெக்டாக தான் காமிக்குது இல்லையா, 24,000. பிகாஸ் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி வச்சு நான் பேசல, 21st இதுக்கப்புறம் வர போகிற வாரம் எப்படி இருக்கும் அதுக்கான வாரத்துக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் இது. ஸோ இந்த 21st நவம்பர் உடைய டெக்னிக்கல் வியூ தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரேஞ்சில் 23,500 நம்ம பார்த்தோம் இல்லையா, 23,500 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இந்த 23,500 பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நாளைக்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஆல்ரெடி சப்போர்ட் நடந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த 23,500 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்ல இந்த 23,000 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் உங்களுடைய அனாலிசிஸோட ஃபோக்கஸ் பண்ணலாம். 23,400 நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல், ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதுனா 23,300. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகலாம். அப்படி இதையும் பிரேக் பண்ணது அப்படின்னா 23,150. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபாலோ ஆகலாம். ஸோ மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 23,050 நாளைக்கு அந்த மார்க்கெட்ல ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 24,000 அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் 24,000 அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,600 பிரேக் பண்ணுறதே கஷ்டம். ஒன்ஸ் இது பிரேக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து 23,830. ஸோ அதையும் பிரேக் ஆகுதுன்னா நமக்கு வந்து 24,000 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு ஜோன் நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜோனை மார்க் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய அனாலிசிஸை நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு அந்த மார்க்கெட்டில். ஸோ ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி வந்து எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாஸ் ஆர் ப்ராஃபிட் வந்து எதிர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஒரு ஆவரேஜாக தான் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு இந்த பேங்க் நிஃப்டியில் வர மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாலட்டலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இது பிகினருக்கு ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன போயிட்டு இருக்கப்போ, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம எஸ்டே கொடுத்த அனாலிசிஸ் தான், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 50,000 நியர் 500. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் பண்ணுதுன்னா 50,870. ஒன்ஸ் இது இதையும் பிரேக் பண்ணுதுன்னா மேல் லூக்கி போகுது அப்படின்னா 51,200ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில். சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் 50,000 இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த 50,000 பிரேக் பண்ண முடியாமல் தான் நமக்கு வந்து 2 times வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண நாளைக்கு வந்து 49,650 வரைக்கும் வந்துடும். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் 49,250 மேஜர் சப்போர்ட் லெவல். இதை உடைக்கவே உடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 49,000 தான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய ப்ரீவியஸாக இது நமக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட் நடந்த ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே சப்போர்ட் லெவல் ஆல்ரெடி நடந்ததுனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 49,000ன்றது ஒரு மேஜர் ஃபண்டமெண்டல், அதாவது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து 49,000ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கு. ஸோ நம்ம டெக்னிக்கலாக இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுனால 49,000 அப்படிங்கிறத ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரியான அனாலிசிஸ் மட்டும்
மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. அது நம்ம எவ்ரி சண்டே ஆர் சாட்டர்டே வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் நிறையா அந்த ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறையா பேர் கேட்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு எப்படி பார்க்கணும்னு தெரியல, ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியலன்னு கேட்குறாங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக இருக்க டவுட் இருக்குது, நீங்கள் சேனல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு அந்த வீடியோ வந்து எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெவன் சப்போர்ட். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நிறையா லாசஸ் பண்ணுறீங்க, அதாவது எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாமல் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய பேஜையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.